எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போக வைக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தும் அதற்கு பரிகாரம் காண வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் மிகுந்த எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைத்து சிறப்பாக அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற தோழமை கட்சிகளின் தலைவர்களை பெருந்திரளாக பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். இந்தியாவிலே வேறு எங்கும் காணாத எதிர்ப்பை தரையிலே நடக்க முடியாமல் ஆகாயத்தில் சென்றால் அங்கும் கூட முற்றுகையை எதிர்நோக்கிய நரேந்திர மோடிக்கு பாஜகவிற்கு அதனுடைய தலித் விரோத நடவடிக்கைகளுக்கு இங்கே தமிழகத்திலே வலுவான ஒரு களம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வன்கொடுமை தடை சட்டத்தில் ரேட் ஆஃப் கன்விக்ஷன்ஸ் பதிவு செய்யப்பட்ட குற்றங்களில் தண்டனை அளிக்கப்பட்ட விதம் அளிக்கப்படக்கூடிய விகிதம் மிக குறைவாக இருக்கின்றது என்று நீதியரசர்கள் ஏ கே கோயாலும் யூ லலித்தும் என்சிஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய சில புள்ளி விவரங்களை பயன்படுத்தி இந்த சட்டத்தை நீர்த்து போக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதே என்சிஆர்பியினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்கின்றது? இந்த நாட்டில 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை தலித் ஒருவருக்கு எதிராக ஒரு குற்றம் இழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 6 தலித் பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு இலக்காகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் 66 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இப்படியாக சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரம் இன்னொரு உண்மையையும் போட்டு இன்னொரு உண்மையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அது என்னவென்றால், அதை இந்த நீதியரசர்கள் எனக்கு முன்னர் உரையாற்றிய மதுரை பீப்பிள்ஸ் வாட்சினுடைய இயக்குனர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த 2 நீதியரசர்களும் ஏ கே கோயாலும் யூ லலித்தும் தலித் மக்களுக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக நெஞ்சத்திலே வஞ்சகம் வைத்து அளித்த தீர்ப்பு என்பதற்கு அவர்கள் என்சிஆர்பியை மேற்கோள் காட்டுகிறார்கள். அதே என்சிஆர்பி என்ன சொல்கிறது தெரியுமா? 2013 இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டின் படி கன்விக்ஷன் வந்து 23.8 விழுக்காடாக இருந்தது. அதற்கு பிறகு 2014 அது 28.8 விழுக்காடாக உயர்ந்தது. ஆனால் இவையெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில இந்த சட்டத்தின்படி குற்றம் இழைக்கப்படக்கூடிய பதிவு செய்யப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனை பெறக்கூடிய விகிதம் உயர்ந்து கொண்டே போனது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 அந்த குற்ற விகிதம் குறைந்து வந்திருப்பதற்கு காரணம் மோடி ஆட்சியும் அதனுடைய தலித் விரோத நடவடிக்கைகளும் தான் காரணம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். ரேட் ஆஃப் கன்விக்ஷன்ஸ் மிக குறைவாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டை நீர்த்து போக வைத்திருக்கக்கூடிய இதே உச்ச நீதிமன்றம் இதைவிட அதிகமாக பயங்கரவாத நடவடிக்கைகள் டெரரிஸ்ட் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டு சிறைகளில பல்லாண்டுகள் அடைக்கப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய வழக்குகள் வரும்போது அங்கே ரேட் ஆஃப் கன்விக்ஷன்ஸ் அவர்கள் தண்டனை பெறுவது மிக மிக அற்பமாக இருக்கின்றது. இதே காரணத்துக்காக
நாங்கள் கேட்கின்றோம், டெரரிஸ்ட் ஆக்டையும் நீத்து போக வைப்பதற்கு இந்த உச்ச நீதிமன்றம் தயாரா என்று கேட்கின்றோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய வேலை வரக்கூடிய வழக்கை விசாரித்து அதை இன்டர்பிரேட் செய்யக்கூடிய அதற்கான விளக்கம் கொடுப்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, புதிதாக சட்டமேற்றுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. முன்ஜாமீன் வழங்கக்கூடிய உரிமை இதே எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல முன்ஜாமீன் கிடையாது என்பது கர்தார் சிங் வழக்கில விசாரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா, ஆன்டிசிபேட்டரி பேல் முன்ஜாமீன் என்பது எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு கிடையாது என்பது இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட், அது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்று தீர்ப்பை வழங்கினார்கள் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். ஆனால் இந்த 2 நீதிபதிகள் கர்தார் சிங் வழக்கில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை புறந்தள்ளி விட்டு ஆன்டிசிபேட்டரி பேல் கிடையாது மட்டுமல்ல, குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு முகாந்திரம் இல்லை என்றால் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாம், அது மட்டுமல்ல ஒரு அரசு ஊழியர் இந்த சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டால் அவருடைய மேலதிகாரி அதற்கு அனுமதி தர வேண்டும். சாதாரண ஒரு குடிமகன் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டின் படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் படி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் ஒரு காவல் கண்காணிப்பாளரிடம் மூத்த கண்காணிப்பாளரிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அதே போல வழக்கு பதிவு செய்யப்படும் முன் காவல் துணை கண்காணிப்பாளர் முதற்கட்ட விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என்று சொல்வது சுப்ரீம் கோர்ட் has taken the power of legislator to bring about a new legislation. Who gave you that authority? சுத்தநீதிமன்றத்திற்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? சட்டமேற்றக்கூடிய உரிமை நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கிறது தவிர உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை. தலித் மக்கள் மீதான தங்களுடைய வங்கத்தை தீர்க்கக்கூடிய வகையில இந்த 2 நீதி அரசர்களும் கொடுத்த தீர்ப்பு குப்பை தொட்டியில தூக்கி எறியப்பட வேண்டும். வன்கொடுமை தடை சட்டம் 9வது அட்டவணையில இடம்பெற வேண்டும். அதை இடம்பெற வைக்கக்கூடிய வல்லமை தமிழகத்திற்கு உண்டு. நம்முடைய செயல் தலைவர் தளபதி தலைமையில இருக்கக்கூடிய இந்த தோழமை கட்சிகள் தொடர்ச்சியாக முயற்சி செய்யும். இந்த 2 நீதி அரசர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போக வைக்கக்கூடியவர்களை நீர்த்து போகக்கூடிய வகையில செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.